ஹாய், எல்லோரும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமதுமா எல்லோரும் சர்ச்சுக்கு கிளம்பிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கேன். எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, குடும்பமாக போயிட்டு வாங்க, அடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. சரியா, நல்ல கிளைமேட், இன்றைக்கி காற்று செம்மையாக அடிக்குது காலையில். இந்த நாளில் என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அருமையான ஒரு ஆலயம் இருந்தது. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சைடில் காலையில் சாயங்காலம்லாம் ஆராதனை இருக்கும். அதே மாதிரி அந்த ஊரில் எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா ஆண்டவருடைய அன்பை பெற்றுட்டு நல்லா இருந்தாங்க. அந்த ஊரில் அந்த குடிகாரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். என்ன இது வந்தாலும் ஏதாவது ஒரு சண்டையை போட்டு ரெண்டு ஆக்கிடுவார். அப்படி தான் என்ன பண்ணுவாருன்னா, நைட்டு 9 மணி ஆயிட்டுனா நம்ம ஊர் சைட்லலாம் 9 மணிக்கு ஆலயத்தில் மணி அடிப்பாங்க. மணி அடிச்சுட்டு ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போட்டு எல்லோரும் பாட்டு படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிடுவாங்க. குடும்ப ஜபம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த 9 மணி தொடங்கிட்டுனா குடும்ப ஜபம் பண்ணணுங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி குடும்ப ஜபம்லாம் நடக்கும். இவர் என்ன பண்ணுவார், அந்த பாட்டு முடியையும் இவர் பாட ஆரம்பிச்சிருவார். சினிமா பாட்டு சவுண்டாக வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து ஊன்னு ஒரே கத்து விளையாக தான் இருக்கும். எல்லோரும் சொல்லி பார்த்தாங்க, ஏய் ஏன்டா அப்படி கத்துற, அப்படி கத்தாதடா, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, தூக்கம் வர மாட்டேங்க அப்படின்னு. ஆஹா, இவர் கேட்ட பாடு இல்லை, நல்லா உழைப்பார். ராத்திரி ஆனால் நல்லா குடிச்சிட்டு வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தது, ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை. அப்போது வந்து சர்ச்சில் பிரசங்கம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பிரசங்கம் முடிக்கிறதுக்கு ஐயர் வாழ்த்து சண்டைக்கு போயிட்டார். யோ, இறங்க ஐயா, கீழே இறங்கும், என்ன நீர் நீட்டிக்கிட்டே போறியாரு, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லோரும் பிடிச்சி, டேய் இந்த மாதிரிலாம் பேசாதடா, ஏன்டா இப்படி கத்துறாய், நான் இங்கே கிட்ட தான் பேசினேன், இப்போ ஆலயத்துக்கு வந்து ஐயர்வாலையே திட்ட ஆரம்பிச்சிட்டியே, இப்படிலாம் இருக்காது அப்படின்னா, நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி திருந்தே வழியில். ஒரு நாள் என்ன பண்ணார், சிகரெட்டு குடிச்சிட்டு ஒரு குடிசையில் கொண்டு போட்டார். அந்த குடிசை பற்றி எரிஞ்சு எல்லோரும் டக்கு டக்குன்னு அணைச்சிட்டு, டேய் இந்த ஒரு குடிசையில் போட்டு குடிசை எரிஞ்சிட்டு, ஆமாம் நான் குடிகாரங்க, என்ன யார் என்ன சொல்ல முடியும், நான் குடிகாரம் பேச்சு முடிஞ்சா போச்சுன்ன மாதிரி, நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக இருந்துட்டார். ஒரு நாள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். கடவுள் பார்த்தார், இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏசப்பா வந்து அன்பான தெய்வம் தான், ஆனால் வந்து எரிச்சல் உள்ள தெய்வம் இருக்கிறாருன்னு இருக்கு. கோபம் வந்து ஏசப்பாக்கு வந்துட்டுன்னா யாரும் அவ்வளோதான். அதனால் இவர் வந்து ஓவராக பண்ணிக்கிட்டே இருந்தார். எல்லாரும் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, டேய் இப்படிலாம் இருக்காதடா அப்படின்னு சொல்லி, குடிக்காத தப்பு அப்படிலாம் சொல்லி பார்த்தேன், யார் பேசும் கேட்கல. ஒரு நாள் என்ன பண்ணார், இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு யாருமே கிடைக்கலையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. அந்த நாயை வந்து ஒரு நாய்க்கு வந்து ஒரு நூலை கட்டி அதில் ஒரு துணியை கட்டி விட்டு, அந்த நாய் வாலில் துணியை கட்டி விட்டு தீயை கொளுத்தி அந்த வாலில் பற்ற வச்சு விட்டுட்டு உள்ளே வந்து படுத்துருவார். படுத்துட்டு ராத்திரி டண்டனங்கன்னைக்கு நம்ம நாய்க்கு தீயை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தார். இந்த நாய் என்ன பண்ணிச்சு, நேராக அவர் குடிசைக்குள்ளே வந்து நின்றுட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. கத்த ஆரம்பிச்சோன்னு இந்த குடிசையில் ஒவ்வொன்றா பிடிச்சிச்சு. ஆளுக்கு எங்கே எழும்ப முடியல, குடி ஃபுல் போதையில் அவரால் எழும்பே முடியல. குடிசை தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. ஆனால் எல்லோரும் 9 மணிக்கு மேலே தான் எல்லோரும் படுத்துருவாங்களே, இவர் ஏதோ குடி வரியில் கத்துறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு அவன் குடிகாரன் கத்திக்கிட்டு கிடக்கான்னு சொல்லி யாருமே கண்டுக்கல. ஆனால் என்ன ஆச்சு, அவர் அந்த குடிசையோடு சேர்ந்து ஆள் நல்லா தீ எல்லாம் மேலே எல்லாம் தீப்பட்டு ஆள் அப்படி கரைஞ்ச கட்டையாகிட்டார். அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்து அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தவன். அப்போ தான் அவர் மன்னிப்பு கேட்டார், ஐயோ நான் எல்லாருக்கும் என்னென்னலாம் தீங்கு பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன், நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி தன்னோட தப்பை உணர்ந்தார். உணர்ந்தானாலும் என்னாச்சு, மேலெல்லாம் தீ பட்டதான் தீ காயங்கள். ஆண்டோடைய வசனமும் அதான் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 6:7 சொல்லியிருக்காங்க. இசப்பா, நம்ம எதை விதைக்கமோ அதுதாங்க நம்ம அறுப்போம்.
நல்ல நல்லதாகவே செய்வோம், நல்லதே நடக்கும். கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். அவன் வாழ்க்கையில் அவர் எல்லாமே கெட்டது தான் செஞ்சார். நல்லது சொன்னால் கூட அதை ஏற்றுக்கல. லாஸ்ட்டில் பார்த்தீங்களா, அவர் கெட்டதே செஞ்சதுனால அவருக்கே கெட்டது வந்துருச்சு. சரியா, அதனால நம்ம எல்லோரும் நல்லதே செய்வோம், நன்றாகவே வாழ்வோம். பாய்.